Hi friends, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெனுவின் விண்டோஸ். நம்ம யாருமே ஜெனுவினா அதாவது ஒரிஜினல் கீ யூஸ் பண்ணி விண்டோஸ் வந்து யூஸ் பண்ண மாட்டோம். அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த விண்டோஸ் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி கிராக் யூஸ் பண்றதுனால நம்மளுக்கு இருக்க பிரச்சனைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைரஸ் அட்டாக் வரலாம், மால்வேர்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்மளுடைய கம்ப்யூட்டர் வந்து அட்டாக் பண்ணலாம். ஒரிஜினலா விண்டோஸ் கீ வாங்குறது எப்படி, அதை எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த யூடியூப் சேனல் இப்பதான் பாக்குறீங்கன்னா மறக்காம ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்ல மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. இந்த மாதிரி விண்டோஸ் கீஸ் வந்து ரொம்பவுமே குறைவான விலையில பெற்றுக்கொள்றதுக்காக சிடிகே டீல்ஸ் அப்படிங்கிற ஒரு வெப்சைட் வந்து அவைலபிளா இருக்கு. சோ அதுல எப்படி விண்டோஸ் கீயை பர்ச்சேஸ் பண்றது, எப்படி ஆக்டிவேட் பண்றது அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்டாவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணி சிடிகே டீல்ஸ் அப்படிங்கிற இந்த சைட்டை வந்து பார்க்கலாம். இந்த சைட்ல நீங்க பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான கீஸ் வந்து அவைலபிளா இருக்கு. நிறைய விதமான கேம்ஸ்ட கீஸ் கூட அவைலபிளா இருக்கு. உங்களுக்கு ஆஃபீஸ் பேக்கேஜா இருந்தாலும் சரி, விண்டோஸா இருந்தாலும் சரி, கிஃப்ட் கார்ட்ஸா இருந்தாலும் சரி, எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த சைட் மூலமாக உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணலாம். மேலேயே பார்த்தீங்கன்னா சர்ச் பார் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சர்ச் பாரில் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10 ப்ரோ அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணாலே எக்கச்சக்கமான கீஸ் வந்து இதில் ஷோ பண்ணியிருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து விண்டோஸ் 10 ப்ரோ அப்படிங்கிற OEM கீயை தான் பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். அது வந்து ஃபர்ஸ்ட்டாகவே ஷோ ஆகுறது தான். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒரிஜினல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா $118 போட்டிருக்காங்க. இப்போ டிஸ்கவுண்ட்டில் நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் ஒன்று போய்கிட்டு இருக்கு. இந்த டிஸ்கவுண்ட்டில் பார்த்தீங்கன்னா $21 வந்து உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணலாம். நான் சொல்ற வவுச்சர் கோட் என்டர் பண்ணீங்கன்னா இன்னும் விலை குறைவாக உங்களுக்கு வந்து இந்த விண்டோஸ் கீயை வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ அது எப்படி அப்படிங்கறத பார்க்கலாம். ஸோ பை நவ் அப்படிங்கறத வந்து கிளிக் பண்ணுங்க. பை நவ் அப்படிங்கறத கிளிக் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து சைன் அப் பண்ண சொல்லுவாங்க. நீங்க வந்து உங்களுடைய இமெயில் அட்ரஸ் அண்ட் பாஸ்வேர்டு என்டர் பண்ணி உங்களுக்கு வந்து சைன் அப் பண்ணலாம். அப்புறம் ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கொடுத்துட்டு டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை அக்ரி பண்ணிட்டு உங்களுக்கு வந்து சைன் அப் பண்ணலாம். சைன் அப் பண்ணோம்னா நான் வந்து அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணிட்டேன், அதனால சைன் இன் பண்றேன். சைன் இன் பண்ணோன்னு பாத்தீங்கன்னா பை நவ் அப்படிங்கறத வந்து கிளிக் பண்ணுங்க. ஸோ பை நவ் அப்படின்னு கிளிக் பண்ணோம்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ப்ரொமோஷன் கோட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்கிரீன்ல தெரியுற இந்த ப்ரொமோஷன் கோடை வந்து உங்களுக்கு வந்து என்டர் பண்ணலாம். HA25 அப்படிங்கிற ப்ரொமோஷன் கோடை வந்து நீங்க என்டர் பண்ணா உங்களுக்கு வந்து 25% வந்து ஒரு ஆஃபர் வந்து கிடைக்கும். இந்த ஆஃபரை வந்து பெற்றுக்கொள்ளணும்னா கட்டாயம் இந்த கூப்பன் கோடை வந்து என்டர் பண்ணிட்டு அப்ளை அப்படிங்கறத வந்து கிளிக் பண்ணுங்க. அப்ளை அப்படிங்கறத கிளிக் பண்ணணும் பாத்தீங்கன்னா ப்ரொமோஷன் கோட் பீன் யூஸ்ட் சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு நம்மளுக்கு ஷோ ஆகுது. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நமக்கு டிஸ்கவுண்டா $5 வந்து கிடைச்சிருக்கு. ஸோ நீங்க $16 தான் பே பண்ணணும் உங்களுடைய இந்த விண்டோஸ் கீயை வந்து பர்ச்சேஸ் பண்றதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சப்மிட் ஓர்டர் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்க. சப்மிட் ஓர்டர் அப்படின்னு கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பேமெண்ட் மெத்தட் வந்து கொடுத்துருப்பாங்க. பேபால் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு பிடிச்ச மெத்தடை வந்து யூஸ் பண்ணலாம். நான் வந்து பேபாலில் தான் யூஸ் பண்ண போறேன். ஸோ அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பே நவ் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்க. ஸோ பே நவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோன்னா நான் வந்து பேமெண்ட் ப்ராசஸ் வந்து பண்ணிட்டேன், அதை வந்து நான் ஷோ பண்ணலை. ஸோ பேமெண்ட் ப்ராசஸ் எல்லாம் பண்ணி முடிச்சோன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ஆர்டர்ஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கிரியேட் ஆயிருச்சு. அது வந்து உங்களுக்கு இந்த இடத்துல பார்க்கலாம் என்னுடைய ஆர்டர் நம்பர். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கீழே யூசர் சென்டர் அப்படிங்கிற ஆப்ஷன் ஒன்று இருக்கு, அதை வந்து கிளிக் பண்ணுங்க. அதை வந்து கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து பர்ச்சேஸ் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த கீ வந்து கிடைச்சிருச்சு. ரொம்பவே ஃபாஸ்ட்டாக வந்து கீ வந்து கொடுத்துட்டாங்க. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இப்போ நம்மளுடைய கீ வந்து இந்த இடத்துல ஷோ ஆகுது. கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வியூ கீஸ் கோட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்க. அதை வந்து கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கெட் த கீ அப்படின்னு ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நம்மளுடைய கீ வந்து ஷோ ஆகும். இதை வந்து இந்த இடத்துல வந்து கோப்பி பண்ணிடுங்க. கோப்பி பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய சிஸ்டமில் வந்து செட்டிங்ஸ் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்க. செட்டிங்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோன்னா சிஸ்டம் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்க. சிஸ்டமை கிளிக் பண்ணி அபவுட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஞ்ச் த ப்ராடக்ட் யோ அப்கிரேட் யோ எடிஷன் ஆஃப் விண்டோஸ் அப்படின்னு ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை வந்து கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ப்ராடக்ட் கீ அப்படிங்கிற ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த இடத்துல நீங்க அங்க கோப்பி பண்ண கீயை வந்து இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணி நெக்ஸ்ட் அப்படிங்கறத வந்து கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் அப்படிங்கறத கிளிக் பண்ணோம்னு பாத்தீங்கன்னா ஆக்டிவேட் அப்படின்னு ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த ஆக்டிவேட் அப்படிங்கறத கிளிக் பண்ணோம்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நம்மளுடைய விண்டோஸ் வந்து ஆக்டிவேட்டட் அப்படின்னு ஷோ பண்ணுவாங்க. இது வந்து நம்மளுடைய ஒரிஜினல் விண்டோஸ் வந்து ஆக்டிவேட் ஆகிருச்சு. இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த வீடியோ வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ இருந்திருக்கும். உங்களுடைய நண்பர்களுக்கும் கட்டாயம் ஒரிஜினல் வீடியோஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா இந்த வீடியோ வந்து கட்டாயம் அவங்களுக்கும் சென்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. நன்றி.